திரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் சிறுகதை தொகுப்பிலிருந்து மூன்றாவது கதை, வணங்கான். வணங்கான். என் பெயர் வணங்கான். ஆமாம், பெயரே அதுதான். முழு பெயர் என்றால் கே வணங்கான் நாடார். இல்லை, இது என் குலசாமியின் பெயரெல்லாம் இல்லை. இந்த பெயர் என் குடும்பத்தில் எனக்கு முன் எவருக்கும் போடப்பட்டதில்லை. என் சாதியில் சுற்று வட்டாரத்தில் எங்கும் இப்படி ஒரு பெயர் கிடையாது. இந்த பெயருள்ள இன்னொருவரை நான் சந்தித்ததே இல்லை. ஏன், இந்த பெயரை கேள்விப்பட்ட ஒருவரை கூட நான் பார்த்ததில்லை. என் அப்பா தான் இந்த பெயரை எனக்கு போட்டார். அந்த பெயரை போட்ட நாள் முதல் அவர் சாவது வரை 27 வருடம் இந்த பெயரை பற்றித்தான் அவர் பேசிக்கொண்டிருக்க நேர்ந்தது. நான் பொறியியல் படித்துவிட்டு முதலில் வேலைக்குச் சென்றது பிலாயில். அங்கே அவர்களுக்கு எல்லா பேரும் ஒன்றுதான். ஆனால் அங்கே உள்ள அத்தனை தமிழர்களும் மலையாளிகளும் இந்த பெயர் பற்றி என்னிடம் கேட்டிருப்பார்கள். தமிழ்நாட்டுக்கு ஓய்வு பெற்று வந்து 4 வருடங்களாகிறது. இப்போது நெல்லை புறநகரில் வீடு கட்டி நானும் என் மனைவியும் மகளும் குடியேறி இருக்கிறோம். என் மகளுக்கும் மருமகனுக்கும் நான் தேவையில்லாத இடங்களிலெல்லாம் இந்த பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று மனக்குறை. பேசாமல் கேவி நாடார் என்று சொல்லுங்கள் என்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். நான் அதை சொல்வதில்லை. எங்கும் என் பெயரை சொல்வேன். கொஞ்சம் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து ஒருவர் கேட்டார் என்றால் என் பெயரின் கதையை நான் சொல்ல ஆரம்பிப்பேன். என் அப்பா பெயர் கருத்தான். கூட நாடார் உண்டா என்று கேட்கிறீர்கள். உங்களுக்கு அன்றைய சாதி அடுக்குகளை பற்றி தெரியாது. நாடாரிலேயே பல தரங்கள் உண்டு. சொந்த நிலமும் குடும்ப பெருமையும் உடையவர்கள்தான் நாடார் என்று சாதி பெயர் வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு அங்கணம் வைத்த சுற்று வீடும் முற்றமும் தோப்புகளும் வயல்களும் வைக்கோல் போர்களும் தொழுவங்களும் இருக்கும். அவர்கள் மன்னருக்கு வரி கட்டுவார்கள். பிறருக்கெல்லாம் சொந்தமாக ஒரு பெயர் இருப்பதே கூட ஓர் ஆடம்பரம். கருப்பாக பிறந்ததனால் என் அப்பா கருத்தான் ஆனார். அவரது தம்பிக்கு உதடு பெரியது, ஆகவே அவர் சுண்டன். அவரது தங்கை கொஞ்சம் சிவப்பு, ஆகவே வெள்ளக்குட்டி. நாய்க்குட்டிகளுக்கு பெயர் வைப்பது போலத்தான். சாதியுள்ள பண்ணையார்களின் வீட்டு நாய்களை சொல்லவில்லை. அவற்றுக்கு நல்ல பெயர்கள் இருக்கும். தெருநாய்களை சொன்னேன். என் அப்பாவுக்கு அப்பா பெயர் ஏழான். அவர் 7வது குழந்தையாக இருக்கலாம். அவரது அம்மா 9 பிள்ளை பெற்றதில் 2 தான் மிஞ்சியது. ஆம், நாய்க்குட்டிகளைப் போலவே. தாத்தாவின் தங்கையை குஞ்சியை நான் சிறிய வயதில் பார்த்திருக்கிறேன். குறுகி போன கரிய கிழவி, ஆனால் இறுகிய உடம்பு. தளர்ந்து ஒடுங்கி சுருங்கினாலும் 80 வயது வரை இருந்தாள். சாவது வரை சாணி சுமந்தும் காக்கோட்டையில் காய்கறிகளுக்கு தண்ணீர் சுமந்தும் வாழைக்கு தடம் வைத்தும் உழைத்தாள். சந்தைக்கு வாழைகளை சுமந்து சென்றிருந்த போது நெஞ்சு வலிக்கிறது என்று கருப்பட்டி கடை திண்ணையில் படுத்து கண்மூடி தென்றலை அனுபவித்தவள் போன்ற முகத்துடன் செத்து போனாள். என் தாத்தா உள்ளூரில் உள்ள கரைநாயர் வீட்டில் வருஷக்கூலிக்கு வேலை செய்தார். அவருக்கு ஊரெல்லாம் வயல்களும் தோப்புகளும் இருந்தன. அதை பார்த்து கொள்ள 2 காரியஸ்த நாயர்கள், தேங்காய் பறிக்கவும் தென்னை ஓலை முடையவும் கைப்பள்ளிகள், நெல் குத்த ஆசாரிகள், நெல் விவசாய வேலைக்கு புலையர்கள், பிற வேலைகளுக்கு நாடார்கள். ஒவ்வொரு சாதி வேலைக்காரர்களுக்கும் ஒரு தலைவன். அவன் அவனுடைய கோழி முட்டை வட்டத்துக்குள் கொல்லவும் புதைக்கவும் அதிகாரம் கொண்ட மன்னன். பிறர் அவருடைய காலடி மண்ணுக்கும் கடையர்களாக வாழ விதிப்பட்டவர்கள். அத்தனை பேரும் அதிகாரத்தால் கீழ்கீழாக அடுக்கப்பட்டிருந்தார்கள். அடுக்குகளுக்கு எச்சில் ஓர் அடையாளமாக இருந்தது. கூலி அடிமை மீது குல மேலால் காரை துப்பினால் அவன் முன்னால் நிற்கும் வரை அடிமை அதை தொடர்த்தி கொள்ளக்கூடாது. காரியஸ்தன் கோபம் கொண்டு வெற்றிலை சாற்றை மேலாட்கள் மேல் துப்பினால் அவர்கள் பணிவுடன் சிரிக்க வேண்டும். காரியஸ்தன் அந்த நாயர் வீட்டு உறுப்பினர் யார் வெற்றிலை வாயை குவித்தாலும் பணிவுடன் கோலம்பியை எடுத்து முன்னால் நீட்ட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு மன்னர் குலத்திலிருந்து யாராவது வந்தால் கையில் கோலம்பியுடன் கரைநாயரை பின்னால் பணிந்து நடந்து செல்ல வேண்டும். அந்த காலத்தில் தினசரி கூலி கிடையாது. வருடத்தில் 2 முறை அறுப்பு காலத்தில் நெல் தான் கொடுப்பார்கள்.
அதை வாங்கி வந்து உலர்த்தி பானையில் போட்டு வைத்து கொண்டால் 2-3 மாதங்களுக்கு அவ்வப்போது எடுத்து தொளித்து பொங்கி சுடுகஞ்சி குடிக்க முடியும். அதை பஞ்ச மாசமான ஆடி வரை சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு அபாரமான மரம் உறுதி தேவைப்படும். மிச்ச நாளெல்லாம் ஏமான் வீட்டில் பெரிய அண்டாக்களில் காய்ச்சி கொடுக்கப்படும் கஞ்சியும் மரசீனி மயக்கும் புளிக்கீரை குழம்பும் தான். அது மத்தியம் மட்டும். அந்தி வேலை முடிந்து திரும்பும் போது காட்டுக்குள் நுழைந்து எதையாவது பொறுக்கி கொண்டு வந்து சுட்டு தின்பது தான் இரவுக்கு. பெரும்பாலும் கிழங்குகள், சில சமயம் கீரைகள். அதிர்ஷ்டம் இருந்தால் முயலோ கீரியோ பெருச்சாலியோ. உடம்பில் வயிறு தவிர உறுப்பிருக்கிறது என்ற நினைப்பே இல்லாத வாழ்க்கை. கோபமே அடங்காத தேவதை மாதிரி வயிறு பொங்கிக் கொண்டே இருக்கும். கூரைக்கு பிடித்த தீ போன்றது பசி என்று என் பாட்டி சொல்லி கேட்டிருக்கிறேன். அதில் கைக்கு கிடைத்ததையெல்லாம் அள்ளி போட்டு அணைக்க வேண்டியது தான். அது நல்லதா கெட்டதா என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. பசியை விட வேறு எதுவும் கொடியது அல்ல. என் தாத்தா நடக்க ஆரம்பித்த வயதிலேயே வேலைக்கு போகவும் ஆரம்பித்தார். வேலை செய்யாத நாளின் ஞாபகமே அவருக்கு இல்லை. அடி வாங்கி வசை வாங்கி வேலை செய்து களைத்து சோர்ந்து கண்ட இடத்தில் விழுந்து தூங்கி விடிவதற்குள் உதை வாங்கி எழுந்து மீண்டும் வேலை செய்வதுதான் அவர் அறிந்த வாழ்க்கை. வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த சமூக கல்வி என்பது யார் யாருக்கு எப்படி பணிவது என்பது தான். பணிவின் அடுக்குகள் தான் சமூகம் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. ஒரு நாள் என் தாத்தா வேலைக்கு நடுவே காராம்புதருக்குள் ஒளிந்து அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அறுப்பு கழித்த மாதமானதால் பாட்டி கொஞ்சம் கஞ்சியை காய்ச்சினாள். முந்தைய நாள் குடித்த மிச்சத்தை பழதாக்கி சட்டியில் கையோடு கொண்டு வந்திருந்தாள். தாத்தாவுக்கு புளித்த சோறு மேல் அத்தனை பிரியம் இருந்தது. அவசரமாக அள்ளி வாயில் போட்டு கொண்டிருந்த போது காரியஸ்தனுடன் கரைநாயரின் பேரன் அவ்வழியாக சாஸ்தா கோயிலுக்கு செல்வதற்காக வந்திருந்தான். 15 வயதானவன். அவன் கண்ணில் தாத்தா சாப்பிடுவது பட்டுவிட்டது. அவனை பார்த்ததும் தாத்தா எழுந்து கைகளை மார்போடு சேர்த்து கொண்டு தலை போல உடல் வளைத்து அமர்ந்து கண்களை தாழ்த்தி கொண்டார். அவர் அருகே அந்த கஞ்சி இருந்தது. என்ன நினைத்தானோ அந்த பையன், காலால் கொஞ்சம் மண்ணி அள்ளி அதில் போட்டுவிட்டு குடிக்கட என்றான். தாத்தா கொஞ்சம் தயங்கியதும் அப்பால் வந்து நின்ற மேலாள் பெரிய பெரம்பாள் அவரை மாறி மாறி அடிக்க ஆரம்பித்தான். தாத்தா சாமி வந்தவர் போல அப்படியே சட்டையுடன் பழையதை எடுத்து ஒரே மிடக்காக குடித்துவிட்டு குனிந்து அமர்ந்து குமட்டி உழுக்கும் உடம்பை வளைத்து மண்ணோடு ஒட்டி கொண்டார். அவன் மீண்டும் காலால் மண்ணி அள்ளி அவர் மேல் வீசிவிட்டு சிரித்து கொண்டே சென்றான். அவனை பார்த்து காரியஸ்தனும் மேலாளும் சிரித்தார்கள். தூரத்தில் என் அப்பா வயலில் நாற்று சுமந்து கொண்டிருந்தார். அவர் கண்ணில் தாத்தாவின் கூனி குறுகிய உடம்பு ஒரு சாணி குவியல் போல தோன்றியது. அதிலிருந்து அவித்த வாடையும் புழுக்களும் எழுவது போல பிரம்மை ஏற்பட்டது. அப்போது அவருக்கு தன் தந்தை மீது தாள முடியாத வெறுப்புத்தான் எழுந்தது. அவர் அங்கேயே செத்துப்போக மாட்டாரா என்று மனம் இயங்கியது. கண்ணீர் நாற்றுச் சேருடன் கலந்து கொட்ட அவர் திரும்பி நடந்தார். அன்று இரவு அவர் தன் அப்பா கேட்க, அம்மாவிடம் நான் போகிறேன் என்றார். எங்கன்னு கேளு, உனக்கு பிள்ளை கிட்ட என்றார் தாத்தா. இனி இஞ்ச எனக்கு இடமில்லை, எனக்கு சோறு வெளியேயாக்கும் என்றார் அப்பா. ஆமாலே, உனக்கு வச்சிருக்கு சோறு. லே, நீ செய்த புண்ணியத்தினாலாக்கும் இஞ்ச உனக்கு கஞ்சியும் காடியும் கிட்டுதது. பட்டினி கிடந்து தெருவில் சாவாம ஒல்ல சோழியை பார்த்து இங்கே கிடல என்று தாத்தா அவரை பார்க்காமலேயே பதில் சொன்னார். கண்ட நாயெல்லாம் கஞ்சியில் மண்ணை வாரி போட்டுத நான் குடிக்கணுமோ என்று அப்பா சொன்னார். லே மகாபாவி, யாமானையா சொல்லுத, அண்ணன் போடுத ஏமாலையா சொல்லுத என்று வெறிகொண்டு பாய்ந்து வந்த தாத்தா கையில் கிடைத்த வாரியலால் அப்பாவை மாறி மாறி அடித்தார். லே, நீ மகன் இல்லை, நன்னி கெட்ட நாயே, நீ எனக்கு மகன் இல்லை என்று மூச்சிறைத்து கூவினார். உடம்பெல்லாம் வாரியல் குச்சிகள் குத்தி எறிய அப்பா குடிசைக்கு வெளியே சென்று குட்டி தெங்கின் குழிக்குள் அமர்ந்து கொண்டார். இருட்டு ஏறிய பின் பாட்டி வந்து, ஓட்டு மக்கா, அவருக்கு குணம் தெரியுமே, நீ வா, அம்மா உனக்கு சுட்ட கிழங்கு தாரேன் என்று அனைத்து உள்ளே கூட்டிச் சென்றாள். சுட்ட கிழங்கு சாப்பிட்டு பசியாறி தூங்கினார்கள். ஆனால் நள்ளிரவில் எழுந்த என் அப்பா வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் அவரை சுலபமாக பிடித்து விட்டார்கள். அவர் நட்டாளம் பெருவழியில் நுழைந்த போது அங்கே பெரிய வைக்கோல் போர் மீது காவலுக்கு தூங்கிக் கொண்டிருந்தவன் அவரை பார்த்துவிட்டான். அதே நேரம் அவனுடைய நாயும் அவரை பார்த்துவிட்டது. அது முதலில் குறைத்து கொண்டே வந்து அவரை பிடித்து கொண்டது.
அவன் பின்னால் வந்து அவரை இழுத்து இடுப்பு கசையால் கட்டி இழுத்துச் சென்று எஜமானின் வீட்டு முன்னால் போட்டான். காலையில் எழுந்து வெளியே வந்த ஏமான் பார்த்தது உடம்பெல்லாம் சிராய்ப்பும் மண்ணுமாக கிடந்த அப்பாவை. அப்பாவின் மேலால் வரவழைக்கப்பட்டு அவனுக்கு பொலியின் மாறல் 20 அடி கொடுக்கப்பட்டது. தாத்தாவை இழுத்து வந்து எருக்குழியில் இடுப்பளவு புதைத்து வைத்தார்கள். அவர் கைகூப்பி, ஏமானே, பொன்னேமானே, ஒன்னும் அறியா பயலாக்கும் ஏமானே, பொண்ணு போடப்படாது ஏமானே என்று கதறினார். ஏமான் அவரது செல்ல யானையாகிய கொம்பன் கொச்சையப்பனை காலையில் கொஞ்ச நேரம் கொஞ்சுவதுண்டு. அதை காலையில் அவரது வீட்டு முற்றத்தில் கொண்டு வந்து கட்டி மாலையில் தான் கொண்டு செல்வார்கள். அன்றெல்லாம் வீட்டு முகப்பில் ஒரு கொம்பன் யானை காதாட்டி நிற்பது ஐஸ்வர்யம் என்று கருதப்பட்டது. யானைக்கு கொடுப்பதற்காக வெல்லம், கொட்டை தேங்காய் போன்றவற்றை ஒரு பெரிய தட்டில் வைத்து வேளக்காரன் நாயன்னார் கொண்டு வந்தான். ஏமானுக்கு அதை பார்த்தபோது அவருக்கு ஓர் எண்ணம் வந்தது. அவனை கொண்டு வாடே என்றார். அப்பாவை கையும் காலையும் கட்டி இழுத்து தூக்கி வந்தார்கள். ஏமானின் ஆணைப்படி யானையின் 4 கால்களுக்கு நடுவே மாடு கட்டும் தறி ஒன்றை ஆழமாக அரைந்து அதில் அப்பாவை கட்டி போட்டார்கள். அப்பா அலறி திமிரி துடித்தார். யானைக்கு அடியில் சென்றதும் அச்சத்தில் மூச்சு நின்றது போல உடம்பு மட்டும் அதிர்ந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் மலமும் சிறுநீரும் வெளியேறியது. கொஞ்ச நேரம் சிரித்துவிட்டு எஜமான் எழுந்தார். வைகுல் நேரம் வர அவன் கிடக்கட்ட, அவனை கொல்லணுமா வேண்டியாந்து கொச்சப்பன் தீர்மானிக்கட்டே என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். அப்பா மெல்ல நிதானம் அடைந்தார். கொஞ்ச நேரத்தில் பயமெல்லாம் போயிற்று. எப்படி அந்த அளவுக்கு மனம் தெளிவடைந்தது? எப்படி அந்த நாளின் ஒவ்வொரு காட்சியும் துல்லியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிந்தது என்பது அப்பா கடைசி வரை சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவார். யானையின் கால்கள் ஒவ்வொன்றும் காட்டு கோங்கு மரத்தின் அடிப்பட்டை போல வெடிப்புகளும் மடிப்புகளுமாக வெட்டி எடுத்து வைத்த தடி போல உருண்டு பெரியதாக இருந்தன. கிளை வேர்களை வெட்டி எடுத்த வெள்ளைத்தடம் போல நகங்கள். கொஞ்ச நேரம் நகங்களை பார்த்தபோது அவை ஒவ்வொன்றும் ராட்சச பல் வரிசை என்று தோன்றியது. அப்பாவை அவை ஏளனமாக பார்த்து சிரிப்பது போல. தலைக்கு மேல் குகையின் அடிக்கருங்கள் பரப்பு போல அதன் அடிவயிறு, பெரிய தேர் கலப்பை போல அதன் ஆண்குறி. யானை இருமுறை துதிக்கைய நீட்டி அப்பாவை தொட்டது. ஒருமுறை அது அடி போல பட்டு அப்பா தெரித்து விழுந்தார். அதன்பின் யானை அவரை பொருட்படுத்தவில்லை. அதன் 3 கால்கள் நிலத்தில் ஊன்றியிருக்க 4வது கால் இலகுவாக எடுத்தும் அசைத்தும் வைக்கப்பட்ட போது காலின் அடிப்பகுதி தெரிந்தது. பெரிய துணி மூட்டை போல இருந்தது அது. அடிக்கடி அது காலை மாற்றுவதையும் பெரிய காலை தரையில் தப் தப் என அடித்துக் கொள்வதையும் அப்பா கவனித்தார். பேய் கரும்பை பீத்து அது தன் காலில் அடித்த போது மண் தெரிக்கவே அப்பா ஐயோ என்றார். அதன்பின் அது மிக கவனமாக காலில் தட்டுவதை கொஞ்ச நேரம் கழித்தே கவனித்தார். பின்பக்கம் தப் 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 என்று சூடான பச்சை தழை ஆவியுடன் பிண்டங்கள் விழ அதன் மேல் சிறுநீர் பாறை ஓடை போல பாசி பச்சை நிறத்தில் கொட்டியது. அப்பாவின் உடம்பெல்லாம் யானை சிறுநீர் வீசியது. சாயங்காலம் யானையை அழைத்துச் சென்ற போதும் அங்கேயே கிடந்தார் அப்பா. அவரை இழுத்துச் சென்று கயிற்றால் ஒரு தென்னை மரத்தில் கட்டி வைத்தார்கள். எருக்குழியில் கழுத்து வரை புதைந்திருந்த தாத்தாவை தூக்கி போலே என்று அடித்து துரத்தினார்கள். எருக்குழியின் சூட்டில் வெந்து சுருங்கி சுட்ட கொக்கு போல தோல் வழிந்த உடலுடன் அவர் மார்பில் அறைந்து கதறினார். எனக்கு பயில ஒன்றும் செய்யப்படாது பொன்மானே, உடையதே தெய்வமே, என் பயில விட்டருக தம்புரானே என்று கத்திக்கொண்டே அடி வாங்கிக் கொண்டு சென்றார் அவர். இரவு முழுக்க தன் கையின் கட்டை பல்லால் கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து பிரித்து எடுத்துவிட்டார் அப்பா. கூரிய சில்லாங்களை எடுத்து பிற கட்டுகளை அரைத்தார். நள்ளிரவில் இரவில் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இம்முறை எங்கும் சாலைக்கோ இடைவழிக்கோ ஏறவில்லை. முழுக்க முழுக்க தோட்டங்கள், புதர்கள், வயல் வரப்புகள் வழியாகவே சென்றார். செல்லும்போது தான் தன் அப்பாவை பற்றிய அருவறுப்பே அவர் மனமெங்கும் நிறைந்திருந்தது. காரி காரி துப்பிக்கொண்டே சென்றார். மறுநாள் தன் அப்பாவுக்கு என்ன ஆகும் என்று நினைத்தார். தாயலை சாவட்ட என்று சொல்லிக் கொண்டார். மேலும் 16 வருடம் கழித்து ஒரு முறை சேர்ந்து அமர்ந்து பழையதை சாப்பிடும்போது தான் தன் அப்பா அந்த நாள் முதல் கொட்டும் பணியிலும் பழைய சோரை கையால் தொட்டதில்லை என்று தெரிந்து கண்ணீர் விட்டார். பாவப்பட்டனுக்கு பழி வாங்கணும்னா அவங்க சொந்த தேகமும் வயிறும் ஆன்மாவும் மட்டும் தானலே இருக்கு என்றார் அப்பா. அப்பா நட்டாளத்தில் இருந்து கருங்கல்லுக்கும் அங்கிருந்து திங்கள் சந்தைக்கும் சென்றார். அங்கிருந்து நாகர்கோயிலுக்கு.
அப்போது அவருக்கு 8 வயது. எழுத்து படிப்பு வாசனை கிடையாது. அவர் வாழ்ந்த நட்டாளம் ஊரை தவிர வெளி உலகம் பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது. அன்று அந்த ஊருக்கு புழுதி நிறைந்த வண்டிப்பாதைகள் தான். இரு மருங்கும் வயல்களும் அவ்வப்போது சிறு ஊர்களும் உண்டு. ஆனால் பெரும்பாலான இடங்களில் பாறைகள் நிறைந்த புதற்காடுகள், நரிகளும் செந்நாய்களும் நிறையவே உண்டு என்பதனால் இரவில் மனிதர்கள் நடமாடவே இல்லை. ஆனால் புனிதமான அறியாமை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு நம்ப முடியாத அளவுக்கு ஆற்றல் உண்டு. என்னுடைய எத்தனை நாள் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களில் ஒன்று அது. மனிதன் கள்ளமற்று இருக்கும்போது கடவுள் அவரது இரக்கமில்லாத விதிகளை எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். வேறு வழியே இல்லை அவருக்கு. அந்த சக்தியால் தான் அப்பா அவ்வளவு தூரம் சென்றார். அதை நான் ஒருமுறை சொன்னபோது அப்பா சிரித்தார். போலை அருகட்ட மூதி இளை எனக்கு உடம்பு முழுக்க ஆனைங்க வாசனையாக்கும். ஆனை மனம் கேட்டா ஒரு நாய் நரி அருகில வருமாளே, நான் பின்ன எப்படியாக்கும்? ஏமான முற்றத்தில் இருந்து தப்பினேன். 12 நாயாக்கும் காவலுக்கு, எல்லாம் எனக்கு ஆனை வாசனை கேட்டு வாழை கொட்டைக்குள்ள வச்சுக்கிட்டு கவட்டைக்கொட்டையில் வச்சுக்கிட்டல ஓடி சென்று மூளையில் இருந்து போட்டு. அப்பா கடைசி வரை அப்படித்தான். என் நிலையிலும் அவரது தர்க்க புத்தியை விட்டு கொடுப்பதில்லை. மறுநாள் மாலையில் நாகர்கோயிலை அடைந்தார் அப்பா. கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தூரம் நடந்திருப்பார். பட்டினி அவருக்கு நன்றாக பழகியது தான். எல்லா விதமான வதைக்கும் பழகி போன மெலிந்த கரிய உடம்பு. அப்பா சொல்வார், காடுகளில் தீப்பிடித்தால் சில குச்சிகள் எரியாமல் கருகி கிடக்கும். அவற்றை தேடிக் கொண்டு வந்து வயலில் தொழி ஊற்றுவதற்கு பயன்படுத்துவார்கள். அவை வைரம் மட்டுமே ஆனவை. என்ன செய்தாலும் ஒடியாது, வளையாது. அதை போல அவர் இருந்தார். நாகர்கோயிலை பார்த்து அவர் என்ன நினைத்தார் என்றெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை. மிருகம் போல தின்பதற்கு என்ன கிடைக்கும் என்று மட்டும் பார்த்து கொண்டு நடந்திருப்பார். உடம்பெல்லாம் மண்ணும் சேரும். இடையில் கமுகு பாலையை கீறி கட்டிக்கொண்ட கோபனம். ஆனால் என் அப்பாவை நீங்கள் பார்க்க வேண்டும். அவரை போல லட்சணமான மனிதரை நீங்கள் குறையாகவே பார்த்திருப்பீர்கள். கொஞ்சம் டென்சில் வாஷிங்டனின் சாயல் உண்டு அவருக்கு. இனிமையான நிதானமான கண்கள் கொண்டவர். அன்று அவரது கண்கள் இன்னும் அழகாக இருந்திருக்கும். காட்டு ஓடையில் கிடக்கும் கூழாங்கற்கள் போல கருமையாக மினுமினுப்பாக குளுமையாக இருந்திருக்கும். பார்வதிபுரம் அருகே கணேசன் என்பவர் நடத்தி வந்த இட்லி கடைக்கு வெளியே போடப்படும் எச்சில் இலையில் இருந்து அகப்பட்டதையெல்லாம் வழித்து தின்று கொண்டு அங்கேயே படுத்து தூங்கிவிட்டார். கணேசன் நல்ல வியாபாரி. பார்த்ததுமே தெரிந்துவிட்டது இது ஒரு சாதாரண உழவு மாடு என்று. உள்ளே கூப்பிட்டு குண்டான் நிறைய பழைய சாதமும் பழங்கறியும் விட்டு கொடுத்தார். வயிறு நெளிந்ததும் அப்பா நிமிர்ந்து நின்றார். பெயரை சொன்னார். ஆனால் ஊரையும் பிற தகவலையும் எவ்வளவு கேட்டும் சொல்லவில்லை. சொல்லக்கூடிய ஆள் இல்லை என்று கணேசனுக்கும் தெரிந்துவிட்டது. 4 வருடம் அங்கேயே அப்பா வேலை பார்த்தார். தினமும் காலையில் எழுந்து ஒரு பர்லாங் தூரம் உள்ள ஓடையில் இருந்து குடம் குடமாக நீர் கொண்டு வந்து பெரிய மரத்தொட்டியை நிறைப்பார். 10 மணிக்கு இட்லி கடை முடிவது வரை அந்த வேலை. அதன் பின்ன அந்த பாத்திரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்த நீரில் மண்ணும் சாம்பலும் போட்டு கழுவுவார். மீண்டும் நீர் கொண்டு வருவார். மாலையில் சோற்று கடை முடிந்ததும் மீண்டும் பாத்திரங்கள் தேய்ப்பார். மீண்டும் தண்ணீர். மீண்டும் பாத்திரங்களை கழுவி முடிக்கையில் நள்ளிரவாகிவிடும். கடையே அவர்தான் மூடுவார். களைத்து சோர்த்து பின்பக்கம் ஒட்டு திணையில் விழுந்து அப்படியே தூங்கினால் காலையில் தேவக்கோயில் மணி கேட்டதும் எழுந்து விடுவார். ஒரு முறை மழை கொட்டி கொண்டிருக்க மழைக்குள்ளேயே கிடந்து அப்பா தூங்கிக் கொண்டிருப்பதை கணேசன் கண்டு பல வருடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பாவுக்கு எந்த நோயும் வருவதில்லை. மிஞ்சியது மட்டும்தான் அவருக்கு உணவு. அவரே பாத்திரங்களில் இருந்து வழித்தும் சுரண்டியும் சாப்பிட்டுக் கொள்வார். அவருக்கென எவரும் சாப்பாடு எதுவும் கொடுப்பதில்லை. அப்பா அடி உதைகளில் இருந்தும் வசைகளில் இருந்தும் வெளியே வந்தார். வயிறு புடைக்க உண்டு அவரது கை கால்கள் இரும்புலக்கை போல ஆயின. மாடன் சிலை மாதிரி இருக்கல மயிறே என்று வெற்றிலை கடை செல்லப்பன் சொல்வாராம். ஆனால் புது வகை அவமரியாதைகளை அவர் சந்தித்து கொண்டே இருந்தார். சமைத்த உணவை தொடுவதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டதில்லை. ஒருமுறை குவிக்கப்பட்டிருந்த சோற்றின் மேல் இருந்த இலை பறந்து போன போது அவர் ஓர் இலையுடன் அதை நோக்கி சென்றார். கணேசன் பாய்ந்து வந்து, லேலே தொடாதலே, வெளியே போல போல, வெளியே போ என்று கூச்சலிட்டான். அன்று முதல் அவருக்கு புதிய எல்லைகள் தென்பட ஆரம்பித்தன. அவர் தன்னுடைய கொல்லை பக்க திண்ணை தவிர வேறெங்கும் எவர் முன்னாலும் அமர அனுமதிக்கப்பட்டதில்லை. அவரிடம் எவரும் எதையும் நேரடியாக கொடுப்பதில்லை.
கீழே வைக்கும் பொருளை அவர் எடுத்து கொள்ள வேண்டும். தெருவில் அவர் செல்லும் போது எதிரே வரக்கூடியவர்கள் சிலர் டே தள்ளி போடா என்று கூச்சலிடுவார்கள். ஆனால் அப்பா மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார். அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். உடம்பாலும் மனதாலும் அவரே எழுத்து கூட்டி படிக்க கற்றுக்கொண்டார். கையில் சிக்கிய எல்லா காகிதங்களையும் வாசித்தார். கணக்குகளை போட பயின்றார். ஆங்கில எழுத்துக்களை கூட கற்றுக்கொண்டு உதிரி வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பித்தார். தன் 13 வயதில் அவர் நாகர்கோயில் நீதிமன்றத்திற்கு எதிரில் இருந்த அம்பு ரோஸ்டி கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கே அவர் பரிமாறுபவனாக இருந்தார். அவ்வப்போது சமையலும் செய்தார். அவரது 15 வயதில் டீக்கடைக்கு வந்து அறிமுகமாயிருந்த பள்ளி ஆசிரியர் ஒருவர் அவர் கிழிந்த ஆங்கில செய்தித்தாளின் ஒரு பக்கத்தை வாசிப்பதைக் கண்டு, "தம்பி, எத்தனாம் கிளாஸ் வரை படிச்ச?" என்றார். "படிக்கல" என்றார் அப்பா. "பள்ளிக்கூடமே போனதில்லையா?" "இல்லை." அவர் கொஞ்ச நேரம் அவரை உற்று பார்த்துவிட்டு, "பின்ன எப்படியாக்கும் இங்கிலீஷ் படித்த? வல்ல சாஹிப்புக்கிட்ட வேலை பார்த்தியா?" "இல்லை, நானாட்டு படித்தேன்." அவரால் நம்ப முடியவில்லை. ஆனால் நம்பத்தான் வேண்டியிருந்தது. அவர் சொன்னார், "லே கருத்தான், உனக்கு என்னலை பிராயமாச்சு?" அப்பாவுக்கு அப்போது 20. "லே, நீ 1 ஃபார்ம் பரீட்சை எழுதலாம் பார்த்துக்க. நான் உனக்கு பாட புஸ்தகங்கள் கொண்டு வந்து தாரேன். நீ 4 இருந்து படித்தா போரும்." அவர் கொண்டு வந்த புத்தகங்களை அப்பா ஒரே மாதத்தில் துப்புரவாக வாசித்து மனப்பாடம் செய்துவிட்டார். அவரது மூளைத்திறனை நான் கடைசி வரை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். 82 வயதில் அவர் சாவதற்கு 8 முன்னால் சர்ச்சுக்கு வந்த புதிய ஃபாதரிடம் போய் லத்தீன் படிக்க ஆரம்பித்தார். 2 இருந்திருந்தால் லத்தீனில் பெரிய அறிஞராயிருப்பார் என்று ஃபாதர் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்வார். அப்பா ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரியில் 6 அதாவது 1 ஃபார்ம் எழுதி முதல் தடவிலேயே வெற்றி பெற்றார். தொடர்ந்து அதே டீ கடையில் வேலை செய்து கொண்டே ESSLC எழுதி வென்றார், அதாவது 8. அடுத்து மெட்ரிகுலேஷன் எழுத ஃபீஸ் கட்டியிருந்தார். கடையில் அவர் பொறுப்பாக இருந்து வியாபாரம் செய்ததனால் அன்பு ரோஸுக்கு அவர் மேல் நல்ல நம்பிக்கை இருந்தது. 1921 அப்பா அவரது வாழ்க்கையில் கடைசி நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வியந்து போற்றி பேசி வந்த மனிதரை சந்தித்தார். July 12 காலை 11 வெளியே வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. கருப்பு கோட்டும் கீழே கச்ச வேட்டியும் அணிந்து வக்கீல்களுக்குரிய வெள்ளை போட்டை கட்டி 25-26 வயதுள்ள ஓர் இளைஞன் அவர் கடைக்குள் நுழைந்து பெஞ்சில் உட்கார்ந்து, "சூடாட்டு ஒரு சாய இடல மக்கா" என்றார். அன்று நாடார்கள் மட்டும்தான் அந்த கடைக்கு வருவார்கள். நாடார்களில் அன்று வழக்கறிஞர்கள் மிகவும் குறைவு. இருக்கும் சில நாடார் வக்கீல்களும் பங்களா தெருவைச் சேர்ந்த லண்டன் மிஷன் கிறிஸ்துவர்களாக இருப்பார்கள். அவர்களின் நடை உடைகள் எல்லாமே ஆங்கிலோ இந்தியர்களைப் போல இருக்கும். மற்ற நாடார்களை அவர்கள் உயர் ஜாதியினரை விடவும் கேவலமாக நடத்துவார்கள். இவர் தெற்கே விளவங்கோடு பக்கம் என்று பார்த்தாலே தெரிந்தது. அசைவில் தோற்றத்தில் எல்லாம் நாட்டுப்புறத்தனம். வெயிலுக்கு கோட்டின் பித்தான்களை கழற்றி காலரை நன்றாக மேலே ஏற்றி விட்டிருந்தார். கோட்டின் கைகளை சுருட்டி மடித்து முட்டுக்கு மேலே கொண்டு வந்து வைத்திருந்தார். அன்னைக்கு எனக்கு அவரு 6 தெரியாது. ஆனால் முதல் பார்வையிலே அவரு 6 எனக்கு ஆத்மா கண்டுபிடிச்சு போட்டு. இன்னைக்கும் அவரு அங்கே வந்ததும் இருந்ததும் காலை ஆட்டிக்கிட்டு இருந்து சாயாவை ஊற்றி குடித்ததும் கண்ணில் நிற்குது. நிப்பும் நடப்பும் கண்டா ஒரு அசல் காட்டு நாடா. சட்டையை கலட்டி போட்டால் 10 இந்தாலும் ஏறுவான்னு தோணு போடும். ஒரு அடினா நின்று அடிப்பார்னு தோணும். சாயாவை அப்படி சுற்றி சுற்றி ஊதி குடித்ததை கண்டா மங்களா தெரு வக்கீலுமாறு சிரிப்பாவ என்றார் அப்பா. பணம் கொடுத்துவிட்டு ஏப்ரகாம் சாருக்கு ஆஃபீஸ் எதாக்கும் என்று அப்பாவிடம் கேட்டுவிட்டு அவர் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தார். அவர் என்ன புக்கு என்று விளங்கோடு பாணி நீட்டலுடன் கேட்டார். "மெட்ரிக்கு பரீட்சைக்கு பணம் கட்டியிருக்கு." "ஓ" என்ற பின் வழியை தெரிந்து கொண்டு சென்றார். அவர் பெயர் ஏ. நேசமணி. தக்கலை அருகே பள்ளியப்பாடி ஊரைச் சேர்ந்தவர். கொஞ்சம் நிலங்களும் தோப்புக்களும் கொண்ட பெருவட்டர் குடும்பம். அவரது அப்பா பெயர் அப்பாவு பெப்ருவட்டர். திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் BA படித்து திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் BL படித்து முடித்து நாகர்கோயில் பாரில் வக்கீலாக பதிவு செய்திருந்தார். ஆம், அவரே தான். மார்ஷல் நேசமணி என்ற பெயரில் கன்னியாகுமரியில் நாடார்களின் தலைவராக இன்றும் பக்தியுடன் இணைக்கப்படுபவர். அவர் காலத்தில் திருவிதாங்கூரில் அவர் வேறு காங்கிரஸ் வேறு என்றில்லை. திருவிதாங்கூர் சட்டசபை உறுப்பினராக தேர்தலில் வென்று சென்றார்.
கன்னியாகுமரி மாவட்டம் உருவாகி தமிழ்நாட்டுடன் இணைவதற்காக திருவிதாங்கூர் காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கி போராடினார். தமிழக காங்கிரசின் தலைவராக இருந்தார். கடைசி வரை பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். நீதிமன்றத்திற்கு நேசமணி சென்ற முதல் நாளே பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. கையில் வக்காலத்து பேப்பருடன் அவர் நீதிமன்றத்தில் நுழைந்தார். நீதிமன்றத்திற்குள் 7-8 நாற்காலிகளும் 4 முக்காலிகளும் போடப்பட்டிருந்தன. முக்காலிகள் ஜூனியர்களுக்கு என்பது பேச்சு வழக்கானாலும் நாளார்கள் முக்காலில் தான் அமர வேண்டும் என்பது ஒரு வழக்கம் பேணப்பட்டது. நேசமணி நேராக சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். வழக்குக்கு வந்த அரசு வழக்கறிஞர் எம் சிவசங்கரன் பிள்ளை அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு முகம் சுளித்து திரும்பிச் சென்று விட்டார். அவர் அருகே எவரும் அமரவில்லை. அரை மணி நேரம் தானே தனியாக அமர்ந்திருப்பதை அவர் உணர்ந்தபோது ஏதோ தப்பாக இருப்பதை புரிந்து கொண்டார். பெஞ்ச் கிளர்க் பரமசிவம் வந்து அவர் அருகே குனிந்து விஷயத்தை சொன்னார். நாடார்கள் முக்காலியில் உட்காரலாம், அதுதான் வழக்கம். சீனியர் நாடார் வக்கீல்கள் கூட அப்படித்தான் உட்கார்வது. எம் கே செல்லப்பன் கூட இன்று வரை நாற்காலியில் அமர்ந்ததில்லை. ஒரு நிமிடத்தில் ரத்தமெல்லாம் தலைக்கு ஏற நேசமணி எழுந்து கத்த ஆரம்பித்தார். இளே, இங்க பாவப்பட்டவனுக்கு இருக்க இடமில்லைன்னா பின்ன நீதி எங்களை கிட்டோம். நாய் பயலுகளை என்று கூறியபடி முக்காலியை தூக்கி கொண்டு வந்து நீதிமன்ற முற்றத்தில் வீசினார். ஒவ்வொரு அறையாக போய் முக்காலிகளை தூக்கி கொண்டு வந்து வீசிக்கொண்டே இருந்தார். அப்பா டீ கடையில் இருந்தபோது ஒரு வக்கீல் குமஸ்தா ஓடி வந்து, அந்த பள்ளியவாடி பய அங்க இலக்கி நிற்கான், தலைக்கு சுகமில்லாத பயலாக்கும் என்றார். இன்னும் பலர் ஓடி வந்தார்கள். கொலை நடக்கப் போகிறது என்றார்கள். பள்ளியப்பாடி பெருவட்டருக்கு மகனாக்கும், மரியாதை அறியாதவன், எல வயசல்ல என்று ஒரு கிழவர் சொன்னார். கொஞ்ச நேரத்தில் சட்டையெல்லாம் கலைந்திருக்க வியத்து மூச்சுரைத்து நேசமணி வந்து சேர்ந்தார். சாய எடுல என்று அதட்டினார். அப்பா டீயை கொடுத்ததும் ஒரே மிடரில் உள்ளே இழுத்துவிட்டு சக்கரத்தை வீசி போட்டுவிட்டு கிளம்பி சென்றார். கொஞ்ச நேரத்தில் வெள்ளமாடம் பகுதியைச் சேர்ந்த 20-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கையில் கம்புடன் டீக்கடைக்கு வந்து நேசமணியை தேடினார்கள். அப்பாவை இழுத்து நிறுத்தி அவரை பற்றி கேட்டு மிரட்டினார்கள். நாகர்கோயில் முழுக்க அவர்கள் அவரை தேடி அலைந்தார்கள். அன்று நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. நகர் முழுக்க இதுவே பேச்சாக இருந்தது. வெள்ளமாடம் பயலாக்கும்ல, வெட்டும் கொலைக்கும் அவனுக்கு விளையாட்டாக்கும் என்றார்கள். ஒரு நல்ல கொலை நகரில் நடந்து நெடுநாளாயிற்று என்றார்கள். மறுநாள் பள்ளிப்பாடியிலிருந்தும் கம்புகளும் அறிவாட்களும் ஏந்திய 50 ஆட்களுடன் நேசமணி திருவனந்தபுரம் பையனூர் பஸ்ஸில் வந்து இறங்கினார். அவர்கள் சூழ வர வக்காலத்தை தூக்கி கொண்டு நீதிமன்றத்திற்குள் சென்றார். அவருடைய ஆட்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே நின்றிருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமன்றத்தின் முன்னால் கூட்டம் சேர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் வெள்ளாள வக்கீல்களும் நாயர் வக்கீல்களும் பின்பக்கம் வழியாக தப்பி ஓட வேண்டியிருந்தது. நாளைந்து நாள் நீதிமன்றம் இல்லை. நகரமெங்கும் பதற்றமாகவே இருந்தது. எல்லா டீக்கடையிலும் எல்லா வீடுகளிலும் இதே பேச்சு. விஷயத்தில் சர்ச் தலையிட்டது. பிஷப் வந்து நீதிமதியிடம் பேசினார். பிரசிடென்ட் துரைக்கு மனு கொடுக்க போவதாக பேச்சு அடிபட்டது. அந்த செய்தி வெள்ளாள நாயர் வக்கீல்கள் அச்சுறுத்தியது. ஆரம்பத்தில் வீரமாக நின்ற பலர் பின்வாங்கினார்கள். கேஸ் இல்லாத இளவட்டங்கள் சிலர் கத்தினாலும் சில சீனியர்களும் ஒதுங்கிக் கொண்டார்கள். மீண்டும் நீதிமன்றம் கூடிய போது புதிய நாற்காலிகள் வாங்கி எல்லோருக்கும் போடப்பட்டிருந்தது. நேசமணியும் அவரது நண்பர்களும் பெருங்கூட்டமாக வந்து டீக்கடை முன்னால் சாலையில் நின்று டீ குடித்தார்கள். அப்பா தான் அன்றைக்கு டீ போட்டார். 178 டீ. அதன்பின் கண்ணெதிரில் நேசமணி வளர்ந்து பெரிதாவதை அப்பா கண்டார். அவர் டீ குடிக்க வருவதில்லை. அவருடைய ஆபீஸுக்கு டீ கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கும். சில சமயம் பையன்கள் இல்லாவிட்டால் அப்பாவே செல்வார். நேசமணியின் ஆபீஸில் வாசலில் எந்நேரமும் ஆட்கள் கூட்டங்கூட்டமாக நிற்பார்கள். அழுது கொண்டும் அமர்ந்திருக்கும் பெண்களையும் கோபத்துடனும் கொந்தளிப்புடனும் விவாதித்துக் கொண்டிருக்கும் கிராமத்தினரையும் தாண்டி டீயை கொண்டு சென்றால் அங்கே வெள்ளச்சட்டையும் போட்டையையும் எல்லாம் கழற்றி ஆணியில் மாட்டிவிட்டு சட்டை இல்லாமல் நாற்காலியில் கால்களை தூக்கி வைத்து கொண்டு உறக்கச் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் நேசமணியை பார்க்க முடியும். எப்போது முடிந்தவரை உச்சத்தில் பேசுவது விளவங்கோடு கல்குளம் பக்கத்து வழக்கம். எப்போதும் அங்கே 7-8 பேர் இருப்பார்கள். உள்ளேயும் வெளியும் நிற்கப்பட்ட எல்லோருக்கும் சாய கொடுடே என்று அவர் சொல்வார். ஒரு நாளைக்கு எப்படியும் 200-300 டீ ஆகிவிடும். ஒரு கட்டத்துக்கு மேல் அவரது ஆபீஸ்லேயே ஒரு பையனை போட்டு
டீ போட ஆரம்பித்திருந்தார்கள். அப்பா அந்த ஆபீஸை கடந்து செல்லும் போதெல்லாம் அவர் நேசமணியின் சிரிப்பையும் அலையாள நெடி கொண்ட உரத்த குரலையும் கேட்பார். இந்த மனிதர் உண்மையிலேயே வழக்குகளை நடத்துகிறாரா என்று சந்தேகம் வரும். ஆனால் அவர்தான் திருவிதாங்கூரிலேயே வெற்றிகரமான வழக்கறிஞர் என்றார்கள். அவர் வந்து நின்றாலே வழக்கு வென்றுவிடும் என்று நம்பினார்கள். நேசமணி திருவிதாங்கூர் காங்கிரஸில் சேர்ந்து முதலில் நாகர்கோவில் நகரமன்றத்திற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று தலைவராக ஆனார். அதன்பின் அவரை வக்கீல் அலுவலகத்தில் பார்ப்பது அரிதாயிற்று. அப்பா மெட்ரிக் பரீட்சையில் வென்றதும் அப்போதுதான். அவருக்கு நெருக்கமாக இருந்த வாத்தியார் செல்லப்பன் ஒரு நாள் திருநெல்வேலியில் வெள்ளைக்கார சர்க்கார் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள், நீ அப்ளிகேஷன் போடு என்றார். அப்பா அன்று வரை அதை பற்றி யோசித்ததில்லை. அப்போது அவருக்கு 33 வயது. திருமணம் செய்து கொள்ளும் நினைப்பும் அவருக்கு இருக்கவில்லை. நாள் தவறாமல் உள்ளூர் மிஷன் நூலகத்திற்கு போய் வாசிப்பது மட்டுமே அவரது ஆர்வமாக இருந்தது. வேலை கண்டிப்பாக கிடைக்கும், மெட்ரிக் படிச்சுட்டு முன்னளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆறும் அந்த வேலைக்கு வரமாட்டாங்க என்று வாத்தியார் சொன்னார். நம்பிக்கை இல்லாமல் அப்பா விண்ணப்பம் போட்டார். திருநெல்வேலிக்கு நேர்முகம் செல்ல ஆணை வந்தது. அவரிடம் பேசியவர் ஒரு மதுரை ஐயங்கார். ஆங்கிலத்திலேயே கேள்விகளை கேட்டார். அப்பாவும் ஆங்கிலத்திலேயே பதில் சொன்னார். நீ மிஷன் பள்ளிக்கூடத்தில் படிச்சியா என்றார். அப்பா இல்லை, பள்ளிக்கூடத்திலேயே படிக்கவில்லை என்றார். ஐயங்கார் தலையசைத்தார். அவர் அதிருப்தி கொள்வது போல முகம் காட்டியது. வேலை கிடைக்காது என்று நம்பித்தான் அப்பா திரும்பி வந்தார். ஒரு மாதத்தில் வேலைக்கு உத்தரவு வந்தது. ஐயங்கார் அவருக்குத்தான் இரண்டாவது இடம் கொடுத்திருந்தார். நேராக மதுரைக்கு சென்று வேலையில் சேர்ந்தார். 8 மாத பயிற்சி காலம் முடிந்ததும் நில அளவை துறையில் தென்காசியில் அவருக்கு வேலை மாற்றம் கொடுத்தார்கள். அப்பாவுக்கு எல்லா ஊரும் ஒன்றுதான். தென்காசியை பற்றி ஒன்றுமே தெரியாது. மதுரையில் இருந்து நேராக தென்காசிக்கு ரயிலில் சென்று இறங்கி வேலைக்கு சேர்ந்தார். அவர் வேலைக்கு சேர்ந்த அன்றே அவர் அங்கே விரும்பப்படவில்லை என்பதை உணர்ந்தார். நில அளவையின் மைய அலுவலகம் தென்காசியில் இருந்தது. அங்கே அவரை சேர்த்து கொண்டதும் நேராக இளஞ்சிக்கு போகச் சொன்னார்கள். அலுவலகத்தில் ஒருவர் கூட அவரை பார்த்து புன்னகை செய்யவில்லை. அவரது உத்தரவில் முத்திரை அடித்த இருளாண்டி சேர்வை வெள்ளக்காரனுக்கு குனிஞ்சி கொடுத்து வேலை எடுத்துட்டு வந்திருக்கானுங்க என்று உரக்க முணுமுணுத்த போது ஆபீஸில் பலர் திரும்பாமலே புன்னகை செய்தார்கள். அப்பா குதிரை வண்டியில் இளஞ்சிக்கு சென்று ஆபீஸுக்கு போன போதுதான் அங்கே அவரை ஏன் வேலைக்கு போட்டார்கள் என்று புரிந்தது. அந்த பகுதி முழுக்கவே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஞ்சிக்குடி ஜமீனுக்கு சொந்தமானதாக இருந்தது. அவரது ஆணைக்கு அப்பால் அங்கே சட்டமும் நீதியும் ஒன்றும் இல்லை. நிலங்கள் யார் பெயரில் இருந்தாலும் யார் சம்பாதித்ததாக இருந்தாலும் ஜமீன் ஆட்கள் நினைத்தால் அதை எடுத்து கொண்டார்கள், பட்டா மாற்றினார்கள். அங்கே வரும் எந்த அதிகாரியும் ஜமீனுக்கு அடிமையாகவே இருந்தாக வேண்டும் என்று வழக்கம் இருந்தது. ஆபீஸ் பூட்டப்பட்டிருந்தது. மண்சாலை ஓரமாக கல் சுவருக்குள் இருந்த தாழ்வான பழைய ஓட்டு கட்டிடம். அதை சுற்றி செடிகள் மண்டியிட்டு இருந்தன. ஒற்றையடி பாதை போல ஒன்று உள்ளே போயிற்று. இளஞ்சியில் மழை அதிகமானதால் பல வகை குடிகள் அடர்ந்து கட்டிடத்தின் மேல் படர்ந்து கூரையை மூடியிருந்தன. அவர் அங்கே விசாரித்து தலையாரி சங்கர தேவரை வரவழைத்து கதவை திறந்து உள்ளே சென்றார். 7-8 மாதம் திறக்காமல் இருந்த அலுவலகம் முழுக்க வௌவால் எச்சம். அப்பாவே அதை கூட்டி பெருக்கினார். முதல் நாளே தலையாரி சங்கர தேவர் அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அவருடன் அப்பா ஜமீன்தாரை பார்க்க சென்றார். ஜமீன் பங்களா ஒரு பெரிய தோட்டத்தில் ஓடைக்கரையில் தென்னை மரங்களுக்குள் இருந்தது. முகப்பிலேயே வெளிவாசல் அருகே ஜமீன் அலுவலகம். அங்கே தான் கணக்கு பிள்ளைகளும் பிறரும் இருப்பார்கள். ஜமீன்தார் காலையில் ஒருமுறை வந்து எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டுவிட்டு செல்வார். அலுவலகத்தை தாண்டி செல்லும் நீளமான சாலையில் இரு பக்கமும் ஜமீன்தார் சொந்தமாக வைத்திருந்த மிருக காட்சி சாலையின் கம்பி அழி போட்ட கூண்டுகள். அவற்றில் அவர் 4-5 கரடிகளையும் 7-8 மலைப்பாம்புகளையும் ஒரு சிறுத்தையும் வளர்த்து வந்தார். இதைத் தவிர புணுக்கு பூனைகள், முள்ளம்பன்றிகள், காட்டுப்பூனைகள், நரிகள், ஓநாய்கள், கருங்குரங்குகள் என பல வகை உயிரினங்கள். அவற்றின் எச்சமும் சிறுநீரும் கலந்த கடுந்துருநாற்றம் எந்நேரமும் அலுவலகத்தில் வீசிக்கொண்டிருக்கும். இஞ்சிக்குடி ஜமீன்தார் வேட்டையில் ஆர்வம் உடையவர். அவர் காட்டுக்குள் வேட்டைக்கு செல்வதற்காகவே குதிரைகளை வரவழைத்து பழக்கி வைத்துக் கொள்ள 4-5 பட்டாணி முஸ்லிம்கள் இருந்தார்கள். மிருகங்களை பொறிவைத்து பிடிக்க பழங்குடிகளை வைத்திருந்தார். அவருக்கு பிடிக்காதவர்களை கரடி மலைப்பாம்புகளுடன் போட்டு கூண்டில் அடைத்து இரவெல்லாம் வைத்திருப்பது அவரது வழக்கம்.
கரடியால் கிழிப்பட்டு பலர் இறந்திருக்கிறார்கள் என்றார் சங்கரதேவர். மலைப்பாம்பை கண்டு பயந்தே ஒரு சிறுவன் உள்ளே செத்து கிடந்திருக்கிறான். அப்பாவும் தேவரும் வாசலை அடைந்த போது கணக்கு பிள்ளையை வெளியே வந்து அப்பாவிடம், ஏழே நீ நாளந்தானே, எந்தால ஏறி வரையே, வெளியே நில்லு, தென்னையில ஏறாதே, செருப்பை கலட்டி மூளையில போடு என்றார். அப்பா அலுவலகத்திற்கு வெளியே நின்று கொண்டார். தேவரை மட்டும் திண்ணையில் ஏறி அமரச் செய்தார்கள். 8 மணிக்கு அலுவலகத்தில் அனைவருக்கும் பதநீர் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை அத்தனை பேருக்கும் மண் கோப்பைகளில் கொடுத்துவிட்டு அப்பாவுக்கு மட்டும் ஓலைப்பட்டையில் கொடுத்தார்கள். பட்டையை வெளியே கொண்டு சென்று போடச் சொன்னார்கள். 10 மணி வரை அங்கேயே காத்திருக்க வேண்டியிருந்தது. 1 மணி நேரம் நின்றபின் அப்பா தரையில் குந்தி அமர்ந்து கொண்டார். 10 மணிக்கு ஒரு டவாலி ஓடி வந்து ஜமீன்தார் பெரிய கருப்பத்தேவர் வருவதை அறிவித்தான். அவனுக்கு நீதிமன்றத்தின் வில்லை சேவகனின் அதே உடையை அணிவித்திருந்தார் ஜமீன்தார். கொஞ்ச நேரத்தில் நீதிமன்றத்தைப் போலவே ஒரு வெள்ளைத்தடியை ஏந்தி அதே சீருடையுடன் ஒரு சேவகன் லெப்ட் ரைட் போட்டு வந்தான். அவன் ஆங்கிலம் போன்ற உச்சரிப்புடன் அர்த்தமற்ற ஒளிகளை எழுப்பி கூவிக்கொண்டே வந்தான். பின்னால் இருவர் பாண்டு வாதியத்தையும் பியூக்களையும் மனம் போனபடி முழங்கியபடி வந்தார்கள். கடைசியாக 4-5 சேவர்கள் பின்தொடர் ஜமீன்தார் பெரிய கருப்புத்தேவர் வந்தார். அவர் வெள்ளைக்கார லெப்டினன்ட் சீருடையை தைக்கச் செய்து அணிந்திருந்தார். இழுப்பில் கை துப்பாக்கியும் கையில் வெள்ளை கையுறைகளும் கால்களில் பெரிய வேட்டை பூட்ஸ்களும் அணிந்து பெரிய எடை கொண்ட உடலை சிரமப்பட்டு நகர்த்தி கொண்டு வந்தார். அவர் வந்ததும் அத்தனை பேரும் எழுந்து நின்று அவரை வாட்டி கூச்சல் போட்டார்கள். அப்போது அவர்கள் ஹிட்லரின் படையில் செய்வது போல வலது கையை முன்னால் நீட்டியிருந்தார்கள். அதெல்லாம் அங்கே பழக்கப்படுத்தப்பட்டிருந்தது. ஜமீன்தார் அலுவலகத்தின் படிகளில் ஏறிய போது அப்பாவை பார்த்தார். அப்பா கழுத்து மூடிய வெள்ளை சட்டையும் அதன் மேல் கருப்பு கூட்டும் போட்டு கச்சை வேட்டி கட்டியிருந்தார். தலையில் தலைப்பாகையை துப்பி போல வைத்திருந்தார். அது அன்று எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் உரிய உடை. கணக்கு பிள்ளை புதிய ஆளாக்கும், திருவிதாங்கூர்காரன் நாடானாக்கும் என்றார். சற்றென்று ஜமீன்தார் கடும் கோபத்துடன் கையில் இருந்த பிரம்பால் அப்பாவை மாறி மாறி அடித்தபடி கபர்தார் ஃபூ என்று கத்த ஆரம்பித்தார். தலையாரியிடம் அப்பாவை பிடித்து கட்டி சவுக்கால் அடுக்கும்படி சொன்னார். கணக்கு பிள்ளை உள்ளே புகுந்து அவரை நிதானம் அடையச் செய்து அப்பா அரசாங்க உத்தியோகஸ்தர் என்றும் அப்படி செய்ய முடியாது என்றும் சொன்னார். மெல்ல ஜமீன்தார் அடங்கி பெரிதாக மூச்சு விட்டு கொண்டு வசைப்பாட ஆரம்பித்த போதுதான் அவரது கோபத்துக்கு என்ன காரணம் என்று தெரிந்தது. அவர் முன் ஒரு நாளார் அப்படி உடையணிந்து நின்றது அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் உள்ளே சென்றதும் கணக்கு பிள்ளை அப்பாவிடம் தலைப்பாயையும் சட்டையும் கழற்று என்று அதட்டினார். ஜமீன்தார் தலையை வெட்டிவிடவும் அஞ்ச மாட்டார் என்றார். அச்சத்தாலும் அவமானத்தாலும் கூசி போனவராக அப்பா தலைப்பாகையும் சட்டையும் கழற்றினார். வெற்று மார்புடன் கை கட்டி நின்றார். அவரது உடம்பில் பெரும்படி காயங்கள் சிவந்து வரியோடின. ஜமீன்தார் மீண்டும் வெளியே வந்தபோது அப்பாவை வெறுப்புடன் பார்த்தார். பார்த்து மரியாதைய வேலை செய்தா தலையோட வீடு போவ என்னலே என்றபின் அவரது உடம்பின் மேல் துப்பிவிட்டு சென்றார். எச்சில் வழியும் உடம்புடன் அப்பா திரும்பி நடந்தார். அமிலம் மாதிரி அந்த எச்சில் உடலை எரித்தது. திரும்பி வந்து தன் அலுவலக அறையில் அமர்ந்து மனமுடைந்து அழுதார். தலையாரி சங்கரதேவர் மெல்லிய குண்டலுடன் பார்த்து கொண்டு சென்றார். அன்று பகலும் இரவும் அப்படியே அந்த நாற்காலியிலே அப்பா அமர்ந்திருந்தார். அவர் மனம் முழுக்க உதிரி எண்ணங்களாக ஓடிக்கொண்டிருந்தன. மறுநாள் காலையில் மனம் கல் போல இறுகிப்போய் இருந்தது. அப்பா அலுவலகத்திலேயே தங்கிக் கொண்டார். அலுவலக வளாகத்திலேயே குளமும் கக்கூசமும் இருந்தது. பின்பக்கம் ஒரு சாய்ப்பு இறக்கி அதில் அடுப்பு செய்து கொண்டார். பாத்திரங்களும் அரிசி பருப்பும் விறகும் வாங்கி அவரே சமைத்து கொண்டார். அவருக்கு உதவியாக பியூன் கந்தசாமி தினமும் வந்து செல்வான். தலையாரி தேவர் அவருக்கு தோன்றும் போது வருவார். அவருக்கு பெரும்பாலும் வேலை ஜமீனில்தான். 1 மாதத்தில் அப்பா எல்லா கோப்புகளையும் வாசித்து விட்டார். அதற்கு முன்னால் இருந்த ஐயர் ஜமீன்தார் சொன்னதையெல்லாம் செய்து 8 மாதம் சமாளித்துவிட்டு கையை காலை பிடித்து மாறுதல் வாங்கி போன பிறகு எந்த வேலையும் நடக்கவில்லை. அப்பா எல்லாவற்றையும் சரியாக பதிவு செய்ய ஆரம்பித்தார். ஆவணங்களின் மூலங்களை ஒப்பிட்டார். பின்னர் ஜமீன்தாருக்கு பெரிய ஒரு கடிதத்தை எழுதினார். உண்மையான கணக்குகளையும் ஆவணங்களையும் உடனே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார். மோசடிகளையும் தவறுகளையும் சுட்டி காட்டியிருந்தார். 4-5 நாள் கழித்து தலையாரி தேவர் வந்து ஜமீன் கணக்கு பிள்ளை அவரை வந்து பார்க்கும்படி சொல்லி அனுப்பியதாக சொன்னார். வர முடியாது என்று அப்பா சொல்லிவிட்டார்.
இரண்டு நாள் கழித்து ஜமீன்தாரை பார்க்க விரும்புவதாக தகவல் வந்தது. அதற்கும் அப்பா மறுத்துவிட்டார். ஜமீன் அலுவலகம் எப்படி நிலை குலைந்திருக்கும் என்று அவரால் ஊகிக்க முடிந்தது. மறுநாள் தலையாரி சங்கர தேவர் வேல்கம்பு ஏந்திய இன்னொரு தேவனுடன் வந்து, வே பேசாம வந்துரும் வந்துரும் கேட்டீரா, நாங்க உம்ம கைய காலை கட்டி இழுத்துட்டு போனா நல்லா இருக்காது என்றார். கடும் கோபத்துடன், முடிஞ்சா கூட்டிட்டு போடாடே, சூரியன் அணையாத பிரிட்டிஷ் சர்க்காருக்கு அதுங்க வேலைக்காரன் பாதுகாக்க சக்தி இருக்கா இல்லையான்னுட்டு பார்த்துருவோம் என்றார் அப்பா. தலையாரி திக் பிரமை பிடித்து விட்டார். அந்த கோணத்தில் அவர் பேசியதே இல்லை. அங்கே இருக்கும் அந்த கரிய மனிதன் ஒரு மாபெரும் வெள்ளை சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி. பீரங்கிகள், தொப்பிகள், ரைஃபிள்கள், குதிரைகள், முத்திரையிட்ட காகிதங்கள். அவர் மேலே பேசவில்லை. மீசையை கோதியபடி கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு திரும்பிச் சென்று விட்டார். போகும்போது ஒருமுறை அப்பாவை திரும்பி பார்த்தார். மறுநாளே தலையாரி சங்கர தேவரை வேலையிலிருந்து தூக்கி ஆணையிட்டார் அப்பா. மதியம் அவர் லேசான சாராய மனத்துடன் கம்பும் கையுமாக மீசையை கோதியபடி ஆபீஸ் வந்தபோது பியூன் கந்தசாமி பழுப்பு நிறமான சர்க்கார் காகிதத்தை கையில் கொடுத்தான். என்னலே என்றார் அவர் பீதியுடன். அவருக்கு வாசிக்க தெரியாது. உம்மை வேலையை விட்டு தூக்கிட்டாருவ நாடாரு என்றான் கந்தசாமி. சங்கரதேவர் திகழெடுத்து நின்றார். அவர் அப்படி ஒன்று நிகழ முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. நேராக வந்து என்னவே இது என்று காகிதத்தை ஆட்டி காட்டினார். கவர்மெண்ட் பேப்பராக்கும், அப்படி ஆட்டப்படாது என்றார் அப்பா. தேவர் கை காற்றில் நின்றது, முகம் வெளிரியது. இனிமே நீர் வரவேண்டாம், அங்கே ஜமீனிலே போய் வேலை பாரும் அப்பா சொன்னார். ஏதோ சொல்ல வந்து சொல்ல முடியாமல் பிரம்மை பிடித்தவராக சங்கர் தேவர் திரும்பிச் சென்றார். மறுநாள் அவரும் அவர் மனைவியும் வந்து அப்பாவிடம் அழுது மன்றாடினார்கள். இந்த பாவி குடிச்சு தீர்க்கறதுல மிச்சம் வச்சு சோறும் கஞ்சும் குடிச்சு கிடக்கேன் சாமி, வயிற்றுல அடிக்காதீங்க என்று பிள்ளையை இடுப்பில் வைத்து கொண்டு வண்டி மலையச்சு கெஞ்சினாள். குழந்தை ஆர்வமாக வேடிக்கை பார்த்தது. அவள் இடுப்பை பிடித்து கொண்டு முழு நிர்வாணமாக ஒரு பையன் மூக்கில் கைவிட்டு கொண்டு விழித்து பார்த்தான். தேவர் தூண் மறைவில் ஒளிந்து நின்று ஓரக்கண்ணால் பார்த்தார். சரி உனக்காக பார்க்கேன், நான் ஆறு சோத்திலையும் அண்ண போடுபவன் இல்லை என்றார் அப்பா. தேவரிடம், ஆனா இனிமே தினம் காலம்பர இங்க வரணும், நான் சொல்றப்பத்தான் போகணும், சொல்ற வேலையை செய்யணும், இந்த ஆபீஸ்குள்ள என்ன நடந்தாலும் நீருந்தான் பொறுப்பு, கேட்டீரா? சரி என்றார் அவர். இனிமே என்ன சார்னு தான் கூப்பிடணும், இது சர்க்கார் உத்தரவு, அந்த தாளிலே எழுதியிருக்கு. சரி சார் என்றார் தேவர். எதிர்பாராத வகையில் பரீர் என்று ஒரு சல்யூட் அடித்தார். மறுநாள் கணக்கு பிள்ளை தேவரை கூப்பிட்டு அப்பாவை ஏன் அழைத்து வரவில்லை என்று திட்டினார். தேவர் உறுதியாக சொல்லிவிட்டார், இங்க பாருங்க, நான் சர்க்கார் உத்தியோகஸ்தனாக்கும், மேல சூரியனுக்கு கட்டு போட்டு வச்சிருக்கப்பட்ட ராஜ்யமாக்கும் எனக்குள்ளது. நீங்க வெளியில என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆபீஸ்ல சார் எனக்கு எஜமான், நான் வேலைக்காரன். அங்கே சார் சொன்னா நான் சரசரன்னுட்டு 10 தலையை வெட்டி அடுக்கி போடுவேன். பின்ன எனக்கு மேல வருத்தப்படப்படாது. லே, அவன் சொன்னா என் தலையை வெட்டுவேல என்றார் கணக்கு பிள்ளை. பின்ன சார் சொன்னா வெட்டணும்ல, சர்க்காரு சொல்லுகான், நீ என்ன பூஞ்ச பிள்ளைவாள், சார் சொன்னானாக்க வந்து ஜமீன் தலையை வெட்டி கீழே வச்சிருவோம்ல ஏது என்றார் தேவர். கணக்கு பிள்ளை கண் பிதுங்கிவிட்டது. சூரியன் மந்திரம் போட்டு வச்சிருக்கப்பட்ட ராஜ்யமாக்கும், இந்த கண்டிரா நோட்டீஸு என்று அப்பா அவர் கழித்த வேலை நீக்க கடிதத்தை நீட்டினார். பிள்ளைவாள் அதை கையில் வாங்க தைரியப்படவில்லை. அதை தேவரே வந்து அப்பாவிடம் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரை இழுப்பறி நீடித்தது. மூன்றாவது நோட்டீஸ் போன போது கணக்கு பிள்ளை நோட்டீஸுடன் அவரே அப்பாவை பார்க்க வந்தார். வந்ததும் என்னவே என்று சுபாவமாக உள்ளே நுழைய முயன்றவரை தேவர் தடுத்து, சார் எழுந்திருக்கார் அல்லவே, அவர் வெளிக்கட்டும் போகலாம், இரியும் என்று வாசலில் நிறுத்திவிட்டார். கணக்கு பிள்ளை வெளியிவிட்டார். பிறகு உள்ளே வந்தபோது அவரால் வந்த வேகத்தில் பேச முடியவில்லை. அப்பா கணக்குகளில் உள்ள சிக்கல்களை சொன்னபோது, இங்கு இப்படியாக்கும், இது சர்க்காருக்கும் தெரியும் என்றார். சரி அப்ப நான் சர்க்காருக்கு எழுதுவேன் என்றார் அப்பா. அப்படி எழுதுகிற வளமுறை இல்லை என்றார் கணக்கு பிள்ளை. பின்ன நான் எனக்கு சோழையை செய்யணுமில்ல, கணக்கு பிள்ளைக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பெரிய கருப்பு தேவர் கலெக்டருக்கு செல்ல பிள்ளையாக்கும், ஒரு வார்த்தை சொன்னா துரை இங்கு ஓடி வந்து போடுவாரு, துரைக்கு வேட்டைக்கு போறதுக்கு கூட்டுக்காரன் நம்ம தேவரல்ல என்றார் பிள்ளைவாள். அப்பா அது எனக்கு எதுக்கு, நான் மேலே எழுதுக்கேன், கலெக்டர் அவருக்கு தோணினதை செய்யட்டும் என்றார். எனக்கு சோழியை நான் செய்யுதேன்னு தேவர்கிட்ட சொல்லிடுங்க
இவனுக்கு கிறுக்கா என்று பிள்ளைவாள் நினைத்தார். அனாவசியமாக சாக துணிகிறானே, எத்தனை பேரை கொன்று சத்தமில்லாமல் புதைத்திருக்கிறார்கள். வேணாடாரு, உண்மை எனக்கு மகன் மாதிரி நினைச்சாக்கும் சொல்லுதேன். வேண்டாம் கேட்டீரு, லீவை போட்டுட்டு போவும். மாற்றம் வேங்கிட்டு நல்ல ஊராட்டு போய் நல்ல நாட்டாச்சி கட்டி பிள்ளை குட்டியோட இரியும். இது கொலகார பய ஊரு, வெட்டி புதைச்சிருவானுங்க. தேவருக்கு ஆளை கொள்ளுதது ஒரு விளையாட்டாக்கும் என்றார். அப்பா திடமாக, வே, நான் எருகுலையிலிருந்து ஏறி வந்தவனாக்கும் மரணத்தை காட்டிலும் மோசமான பலத்தை கண்டவன். இனி இந்த ஜென்மத்தில் நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன், பார்த்துக்கிடும். உமக்கெல்லாம் கணக்கு வேலைன்னா பல அர்த்தம் உண்டு. நீர் அதை வச்சு என்ன ஆட்டமும் ஆடலாம். நான் இப்பத்தான் ஏறி வந்து பிடிச்சிருக்கேன். இந்த பிடி எனக்கு பிடி இல்லவே, எனக்கும் எனக்கு பின்னால் வார ஏழு தலைமுறைகளுக்கும் சேர்த்து உண்டான பிடியாக்கும். இப்ப நான் இதை விட்டா எட்டு தலைமுறையாக்கும் கீழே விழுகிறது. கேட்டீரா, சாகுறதுக்கு நாடா ரெடியாக்குன்னு போய் சொல்லும், போவே என்றார். கணக்கு பிள்ளை திகைத்து அமர்ந்து விட்டு கிளம்பி சென்றார். தலையாரி தேவர், சார் வெளியே போகாதீங்க, கண்ட இடத்துல வெட்டுகிறதுக்கு வந்துருவாங்க என்றார். அப்பா ஆபீஸ்லேயே இருந்தார். மறுநாள் காலையில் ஜமீன்தார் தடதடவென்று குதிரையில் வந்து ஆபீஸ் முன் இறங்கினார். கூடவே வந்த வேட்டைக்காரர்கள் வெளியே நின்றார்கள். அவர் வெள்ளைக்கார வேட்டை கூடையில் இருந்தார். அப்பா எழவே இல்லை, வரவேற்கவே இல்லை. கையில் நீளமான ரைஃபிளுடன் தடதடவன படியேறி வந்த ஜமீன்தார் அவரது அறை வாசலில் நின்று துப்பாக்கியை நீட்டினார். ட்ரிக்கரில் அவரது கை இருந்தது. அப்பா அந்த கணத்தில் ஒரு முறை செத்து பிழைத்தார். பின்பு சுடுறதுன்னா சுட்டுடலாம், பிரிட்டிஷ் அதிகாரியா, பிரிட்டிஷ் ஆபீஸில் சாவறதுக்கு ஒரு யோகம் வேணுமில்ல என்றார். ஜமீன்தார் ரைஃபிளை தாழ்த்தி விட்டார். சுடும்வே, நீ பெரிய புடிங்கில்ல, கொல்லவும் கொள்ளையடிக்கவும் லைசன்ஸ் உள்ளவரில்ல, சுட்டுட்டு போவும். நான் செத்தா அது அப்படி தீராதுவே. உளவி கூட்டிலியாக்கும் நீ கையை வைக்கிறது. கிளம்பி வருவோம் வே, அலையலையா பெத்து பிறந்து வந்துகிட்டே இருப்போம். எம்பிட்டு பேரை நீ சுடுவீர்னு பார்க்குதோம் என்று அப்பா சொன்னார். அந்த நேரத்தில் அந்த அறையில் அவர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் பல்லாயிரம் பேர் கேட்டுக்கொண்டிருப்பது போல அப்போது அவருக்கு தோன்றியது. அந்த தைரியத்தை ஜமீன்தார் எதிர்பார்க்கவில்லை. அவரால் எதையும் சிந்திக்க முடியவில்லை. அவரது கைகள் நடுங்கின. துப்பாக்கியை தாழ்த்தி கொண்டார். அந்த தயக்கத்தை அப்பா பலப்படுத்தி கொண்டார். நீ சுட்டுட்டு தப்பிடலான்னு நினைக்கிறா? நான் கிஸ்தி பிரிக்க வேண்டிய ஆபீசராக்கும். நீ நினைக்கிறது மாதிரி ஒரு கலெக்டர் போற போக்கில் இந்த கேஸை மூடிட முடியாது. பிடிச்சி தூக்கில ஏத்தி போடுவான் வெள்ளைக்காரன். உம்மை பிடிச்சி தூக்கில போட்டுட்டு ஜமீனை வேற ஆளுக்கு கொடுக்குதான்னா உம்மை பங்காளிகள் வந்து நிப்பானுங்க சாட்சி சொல்றதுக்கு, தெரியுமா என்றார். ஜமீன்தாரின் முகம் மெல்ல நிதானம் அடைந்து கண்கள் தந்திரத்துடன் இடுகின. டேய், புத்தியுள்ள நரி, ஆனா நாங்க இந்த புத்திய பத்து தலைமுறையா வச்சு விளையாடுறவனுங்க. பாப்போம், இந்த வளாகத்துல தானே நீ ஆபீஸரு, இதை விட்டு வெளியே வா. உன்னை ஆணை மிதிச்சு கொள்ளுதும். வழிய போற தேவன் வெட்டுவான், என்னல செய்வ பாப்போம் என்ற பின் தடதடவென இறங்கி சென்று குதிரையில் ஏறி குழம்புகள் சேற்றை மிதித்து தெரிக்க திரும்பி சென்றார். அப்பா அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லவே இல்லை. அவர் வெளியே சென்றால் அவரை கொள்ள எல்லா இடத்திலும் ஆட்கள் பதுங்கியிருந்தார்கள். அதை தேவர் வந்து சொன்னார். பியூன் கந்தசாமி லீவு போட்டு கொண்டான். ஆனால் சங்கரதேவர் வேல்கம்புடன் அலுவலகத்திலேயே தங்கிவிட்டார். அப்பா சமைப்பதை அவரும் சாப்பிட்டார். இரவில் தென்னையில் சாக்கை போர்த்தி கொண்டு ஒரு கணம் கூட கண்ணையராமல் காவல் இருந்தார். பகலில் ஆபீஸ் திண்ணையில் தூங்கினார். ஒரு ஓணான் ஓடும் ஒளி கேட்டால் கூட வேல்கம்புடன் எழுந்தார். 27 நாள் அந்த கெடுபிடி நீடித்தது. அப்பா ஆபீஸ் வளாகத்தை விட்டு வெளியே வரவில்லை. தேவர் கையில் வேல்கம்புடன் தபால் அலுவலகம் சென்று கடிதங்களை கொண்டு வந்து திரும்பி கொண்டு சென்றார். தேவையான மளிகை வாங்கி வந்தார். மடியில் சர்க்கார் கடுதாசியை ஆதாரமாக வைத்திருந்ததனால் தலைநிமிந்து தான் சென்றார். நாட்கணக்காக அப்பா காத்திருந்தார். அவர் முன்னால் கண்ணுக்கு தெரியாமல் மரணம் பதுங்கி காத்திருந்தது. அப்போது தான் ஒரு நாள் இரவில் அப்பாவுக்கு ஒரு கனவு வந்தது. அவரது டீக்கடையில் நேசமணி வந்து அமர்ந்து டீ குடிப்பதாக. என்னலை மக்கா என்று கோட்டின் காலரை தூக்கி பின்னால் விட்டுக்கொண்டு அலட்சியமாக உரத்த குரலில் அவர் கேட்டார். அப்பா விழித்து கொண்டார். உடனடியாக நடந்தவற்றை விரிவாக எழுதி நேசமணிக்கு ஒரு கடிதம் போட்டார். நேசமணி அந்த கடிதத்தை நெல்லை கலெக்டர் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடும். ஒருவேளை போலீஸ் உதவி வரக்கூடும் என்று தான் அப்பா எதிர்பார்த்தார். ஆனால் 5வது நாள் தென்காசியில் இருந்து இளஞ்சி நோக்கி 70-80 பேர் கொண்ட ஒரு கூட்டம் அறிவாள்களும் வேலுமாக திரண்டு வந்தது. அதன் முன்னால் ஒரு யானை. காங்கிரஸுக்கு ஜே, மகாத்மாவுக்கு ஜே,
பண்டிட் நேருவுக்கு ஜே, சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஜே என்று பெரும் கூச்சல். அப்பா மதியம் ஆபீஸில் இருந்தபோது சத்தம் கேட்டு வெளியே வந்தார். தேவர் அறிவாளுடன் வாசலில் சென்று நின்றார். உள்ள போங்க சார், என்னை மீறி ஒருத்தனும் உள்ள வந்துவிட மாட்டான் என்றார். அப்பா முதலில் வாசலை மூடி பெரிய பாறை முளைத்தது போல நின்ற கொம்பன் யானையைத்தான் பார்த்தார். ஒன்றும் புரியவில்லை. பின்னத்தான் முன்னால் வந்த நேசமணியை பார்த்தார். வே தேவரே, இது எனக்கு நேசமணி வக்கீலாக்கும் என்றார் அப்பா. ஆறு என்றார் தேவர். எங்க தலைவர் என்று அப்பா வெளியே சொன்னார். பாய்ந்து சென்று அவரை நேசமணி அள்ளி மார்போடு அணைத்துக் கொண்டார். ஆணுக்கு பிறந்தவன்ல நீ, நின்னு காட்டினியே. லே, நின்னு காட்டணும்ல, எங்கேயும் நாம நின்னு காட்டணும். நீ வெளியே இறங்கினா எவன் வெட்டுகான் பார்ப்போம், ஏறல ஆன மேல என்றார். அப்பா ஐயோ என்றார். லே, நானாக்கும் சொல்லுகிறது, ஏற ஆன மேல. அவர் பாகனுக்கு கை காட்ட யானை குனிந்து முன்காலை காட்டியது. அதன் காதை பற்றி கொண்டு காலில் மிதித்து ஏறி மந்தகத்தின் மேல் அமர்ந்தார் அப்பா. பெரியதோர் பாறை மேல் அமர்ந்து கொண்டது போல இருந்தது. பாகன் சத்தம் கொடுத்ததும் யானை எழுந்தது. அப்பா மேலே சென்றார். அந்த அசைவை அவர் வாழ்நாள் முழுவதும் ஆவேசமாக வர்ணிப்பதுண்டு. எத்தனை முறை எத்தனை எத்தனை சொற்களில் அதை சொல்லியிருக்கிறார். அதிகம் போனால் மூன்றடி உயரம் அந்த மேலெழும் அசைவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அது நெடுநேரம் அவரது மனதில் நிகழ்ந்தது. அவர் சென்று கொண்டே இருந்தார். மண் அவரில் இருந்து கீழே இறங்கிச் சென்றது. அலுவலகம் அதன் ஓட்டுக்கூரையுடன் கீழே இறங்கியது. மரக்கிளைகள் கீழே சென்றன. சாலையில் மனிதர்களும் கீழே சென்றார்கள். ஒளியுடன் வானம் அவரை நோக்கி இறங்கி வந்தது. அவரை சுற்றி பிரகாசம் நிறைந்திருந்தது. வானத்தின் ஒளி, மேகத்தில் நிறைந்து ததும்பும் ஒளி. யானை நடந்த போது அவரே யானையாகி அசைவதை உணர்ந்தார் அப்பா. ஆனன்னா என்னன்னு அதுக்கு மேலே ஏறினாத்தான் தெரியும். ஆனன்னா சக்தியாக்கும். கேட்டியா? ஒரு குண்டூசியை வச்சு கோட்டை உடைச்சிடலாம்னு தோணும். அப்பா, ஆனைங்க நடை இருக்கு, அதாக்கும் நடை. அதுங்க கம்பீரம் வேற. கேட்டியா? அப்பாவால் அதை சொல்லி சொல்லி முடிக்க முடியாது. அப்பா அசைந்து அசைந்து வானில் நடந்து சென்றார். அப்பாவை யானை மேல் வைத்து கொண்டு இளஞ்சி முழுக்க தெரு தெருவாக கோஷமிட்டு சென்றது ஊர்வலம். இரு பக்கமும் வந்து நின்று ஆட்கள் பிரமித்து போய் பார்த்து நின்றார்கள். வீடுகளின் சன்னல் முழுக்க பெண் முகங்கள் பிதுங்கின. கோயில் முன்னால் சென்று நின்று கூச்சலிட்டார்கள். அப்படியே சுற்றி கொண்டு சாவடி முன்னால் சென்று நின்றார்கள். அப்பாவை கொல்ல வேல்கம்பும் கவனும் அறிவாளுமாக அலைந்த ஜமீன் ஆட்கள் எல்லாம் பீதி படிந்த கண்களுடன் பார்த்து நின்றார்கள். கூட்டம் அப்படியே ஜமீன் பங்களா நோக்கி சென்றது. அவர்கள் வருவதை கண்ட ஜமீன் வளாகத்தின் கேட் கதவுகள் மூடப்பட்டன. உடச்சி போல உள்ள என்று நேசமணி கத்தினார். யானை முன்காலை தூக்கி ஓர் உதைவிட்டதும் கேட் திறந்து மடேல் என சரிந்தது. நேராக ஜமீன் பங்களாவின் முற்றத்தில் யானை சென்று நின்றது. மிருகசாலைக்குள் கூண்டுக்குள் கரடைகளும் சிறுத்தைகளும் யானையின் வீச்சம் கேட்டு பயந்து பரிதவித்து சுற்றி வந்தன. காட்டு பூனைகள் மூளையில் தாவி பதுங்கி அஞ்சி சீறின. அப்பா ஜமீன் பங்களாவின் கூரை விளிம்புக்கு மேல் இருந்தார். அந்த ஓட்டுக்கூரையை அவர் தன் காலால் எட்டினார். கூட்டம் ஆர்ப்பரித்தது, கூச்சலிட்டது. அரை மணி நேரம் அங்கேயே நின்றது. காங்கிரசுக்கு ஜே, மகாத்மாவுக்கு ஜே, பண்டிட் நேருவுக்கு ஜே, சுபாஷ் சந்திர போஸுக்கு ஜே, காமராஜருக்கு ஜே, நேசமணி ராசாவுக்கு ஜே என்று கோஷமிட்ட பின் அதே போல யானையில் திரும்பிச் சென்றார்கள். அப்பா ஆபீஸ் வாசலில் இறக்கிவிடப்பட்டார். அவர் தன் உடலில் யானையின் அசைவுகள் மிச்சம் இருப்பது போல உணர்ந்தார். இரு தொடைகளும் கடுத்து உழைத்தன. காலில் அகட்டி நடந்தபோது மிதந்து செல்வது போல இருந்தது. எலே, அன்னைக்கு எனக்கு நடை மாறிச்சில்ல, அதுக்கு பின்னால் எப்பவும் எனக்கு நடையில் அந்த ஆட்டம் உண்டு பார்த்துக்க என்று அப்பா சொல்வதுண்டு. அப்பாவை ஆபீஸில் விட்டுவிட்டு நேசமணியும் குழுவும் கிளம்பி சென்றார்கள். இனிமே ஒரு பய உனக்கு மேலே கையை வைக்க மாட்டான் பார்த்துக்க, தைரியமாட்டி இரு என்று சொல்லி நேசமணி விடை பெற்றார். ஆமாம், அதன் பின்னால் அப்பா 7 வருடம் இளஞ்சியில் வேலை பார்த்தார். ஜமீன்தாரின் நிதி முறைகேடுகளை அறிக்கையிட்டார். நிலங்கள் மறு அளவை செய்யப்பட்டு உரியவர்களுக்கு அளிக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஜமீன்தாரின் பங்காளிகளே அப்பாவுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்தார்கள். அப்பா சாலையில் நடந்து சென்றால் எதிரே வருபவர்கள் ஓரமாக விலகி நின்று வணக்கம் சொல்வார்கள். அவர்கள் எப்போதும் அவருக்கு ஒரு யானை போகும் அளவுக்கு இடம் விட்டார்கள். ஏழே, அவனுங்க கண்ணுக்கு நான் யானை மேலையாக்கும் போயிட்டு இருந்தேன் என்றார் அப்பா. ஏன்னா எனக்கு மனசில் எப்பவும் ஆணை உண்டு. எனக்கு நடையில் ஆணை உண்டு பார்த்துக்க,
அவர் பேருடன் யானையும் ஒட்டி கொண்டது. ஆனை கருத்தான் நாட்டார் என்று தான் அவரே கடிதத்தில் தன்னை எழுதி கொண்டார். ஆனை மேல போறவன் உணிய முடியாது, வழிவிட்டு ஒதுங்க முடியாது. கேட்டேல, இளஞ்சியில் வேலை பார்க்கும்போது தான் அப்பா திருமணம் செய்து கொண்டார். நான் பிறந்தேன். எனக்கு பெயரிடும் போது அப்பாவுக்கு அந்த கணம் சற்றென்று தோன்றியது அந்த பெயர் வணங்கான். அம்மா, அது என்னது, ஒரு மாதிரி பெயராயிருக்கே என்றாள். சும்மா கெட, அவனுக்கு பேரு அதாக்கும், வணங்கான் நாடா என்றார் அப்பா. எனக்கு என் பிறப்பிலேயே நான் மீற முடியாத ஆணை ஒன்றை அளித்தார். எனக்கு 7 மாதம் இருக்கும்போது என்னை எடுத்துக்கொண்டு பள்ளியாடியில் நேசமணியை பார்க்க சென்றார் அப்பா. நேசமணி கூடத்தில் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். அப்பாவு பெருவட்டரின் பெரிய வீட்டில் நுழைந்து முன்கூடத்தில் இருந்த அவரது புகழ்பெற்ற மகனின் முன்னால் நின்றார். அவர் இருள என்றதும் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டு என்னை அவர் கையில் கொடுத்தார். என்ன வாக்கும் பேரு என்றார் நேசமணி. அப்பா சொன்னார், நேசமணி புன்னகை செய்தார். முற்றும்.